அப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூனே வந்திருக்கோம் கரெக்டாக பூனே வாரியர்ஸ். ஸோ ஐயோ ஃபுல்லாக வடக்கன் தான். எங்கே போகிறாங்கண்ணே? தண்ணி பிடிக்க போகிறான் செபஸ்டின்னு. கவி எங்க ஃபஸ்ட்டு இறங்கண்ணா? உங்கள்கிட்ட பூனே ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு காமிக்கணும்ல, அதனால தான் ஒரு சின்ன கிளிப்பு. அப்படியே நானும் மணி அண்ணன் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுறோம். ஒருங்கடா அங்கே போயிட்டுருக்கான் சொல்லிடு. எத்தனை ரூபி கூட இருக்கும்? ஆ ஐயோ வண்டி எடுத்துட்டாங்க.
ஐயோ விசில் அடிச்சுட்டாங்களே. இனிமே அப்படிதான் இருக்குமாண்ணே, ஃபுல்லா அப்படிதான் இருக்குமா? அந்த சைடு சூப்பரா இருக்கு, அந்த சைடு எடுத்துட்டு இந்த சைடு வருவோம். பள்ளமா இருக்கு. ஐயோ புகையிலதான் இப்ப புந்து வந்த மடம்ப. மலைய ஜூம் பண்ணி காமிப்போம் நம்ம பசங்களுக்கு. இருக்கட்டும், நான் அந்த சைடு போகணும். அந்த சைடு பள்ளம் தம்பி, லைட்டா வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். ரொம்ப பள்ளவா இருக்கு. ஜானிவாலா அந்த ஒருத்தர் ஒரு பெரிய மலை. எவ்வளவு பள்ளம் இருக்கு பாருங்க. ஐயோ சிட்கோ பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேட்கணும்.
கரெக்டாக வந்தாச்சுங்க, வந்து இறங்கியாச்சு. வலது கால் எடுத்து வைப்போம். நம்ம ட்ரெயினில் நம்மளோட ஃபேமிலி இவங்க, நான் ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அரட்டை அடிச்சுட்டு. அதாவது மும்பையில் இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஓகேவா? நம்ம காரைக்கால்லேருந்து வந்த ட்ரெயின் நம்மளை இங்கே இறக்கி விட்டுட்டு போயிட்டுருக்கு. நானே வாளி சண்டா வாளி அப்படின்ட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். நம்மளோட ட்ரெயினில் வந்தாங்கல்ல ஃபேமிலி, அவங்களோட பையனும் பொண்ணும் வந்திருக்காங்க அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு. நமக்கு இப்போ அவங்க தான் பஸ்ஸை ஏற்றி விடுறதுக்காக சொல்கிறாங்க. தமிழ் எங்கே போனாலும் நம்மளை கைவிடாதுங்க. தமிழ் பேசுகிறவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய வணக்கம். இங்கேயும் நமக்கு ஒரு தமிழ் ஃபேமிலி கிடச்சிருக்கு. நம்ம பஸ் ஏறிட்டு பார்க்கலாம் டியர்ஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வழி தெரியாமல் அங்கே இங்கேயே சுற்றி ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ட்ரெயினில் நம்ம தமிழ் ஆளுங்க ஒருத்தவங்க நம்மள்ட்ட பேசினாங்கன்னு சொன்னால ஃபேமிலின்னு, அவர் பையன் வந்து நம்மளை கைடு பண்ணி அழைச்சிட்டு போகிறாரு. ரொம்ப ரொம்ப கஷ்டங்க உண்மையாகவே. அப்பா மூச்சு முட்டு தினக்கலாம். இங்கேருந்து பஸ் ஏறி போய் நம்ம அடுத்து அகமதாபாத் போகிற பஸ்ஸை பிடிக்கணும். பஸ் ஸ்டாண்டை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்ம சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்டு. இதெல்லாம் நேரில் வந்து பார்க்குறது ரொம்ப ரேர். இதிலே வீடியோவிலே பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் இன்னும் சாப்பிடல. ஒரே ஒரு ஆட்டோ உள்ள எட்டு பேரு. டிரைவர் மணி அண்ணா கவி உள்ள நம்ம குரூப் எல்லாம் இருக்கு. வேற எல்லாம் உத்துராஜிட்டு உத்துராஜ். ஐயோ சரியா ஆள பல்லு. 50 ரூபாய் சீட். அடி நாட்டுக்கா இறங்கி நேரம் ஆட்டோ, ஆட்டோலேருந்து அடுத்து பஸ். அந்த பஸ் தானா? போன் பண்ணலாம். இல்ல நம்ம அந்த மாதிரி பஸ் தான் போக போறோம். சளி பிடிச்சிட்டா சரியாயிடும். யாரு சாப்பாடு பார்த்தீங்களா இல்லையா? என்ன சாப்பாடுன்னு தெரியல, பேசுறது ஒன்றும் புரியல. மணி கரெக்டா மணி எத்தனை? ரெண்டாவதா? ஒன்றாவது கரெக்டா மணி. மும்பை தாண்டி இருக்கோம், என்ன ஏரியான்னு தெரியல. சாப்பாடு உயிர் கொள்ளுது, வேற வழி இல்லை. சப்பாத்தான் சாப்பிட்டோம்னு பரவாயில்ல, ஒரு மாதிரி இருந்தாலும் ஓகே தாங்கிற மாதிரி இருக்கு. இந்த இது நல்லா இருக்கு. அடுத்தடுத்த ஏரியாவில் நான் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். வந்தாச்சுங்க, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்துருப்பீங்க, இதுக்கு மொதல் வீடியோவில் நைட்டு 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கரெக்டாக மணி இப்போ வந்து 10 ஆகுது காலையில். அதாவது திங்கக்கிழமை மதியானம்
2:20 ட்ரெயின் ஏறணும். செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை நைட்டு ட்ராவலு, செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாகவும் ட்ராவலு, செவ்வாய்க்கிழமை நைட்டு ஃபுல்லாகவும் ட்ராவலு. இப்போ தான் வந்து இறங்கியிருக்கோம். இந்த பக்கத்தில் ஒரு டீ கல்ல டீ குடிக்கிறோம். டீ குடிக்கிற டம்ளரை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இவ்வளோ பெருசாக கொடுத்தா எப்படி இவ்வளோ டீ எப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மணியனை ரொம்ப வருத்தப்படுறாரு. பசங்கள்லாம் வந்து சரியான டயர்டுங்க, ரொம்ப டயர்டு. பார்க்கலாம் நம்ம அதுக்கப்புறம் வீடியோஸில் பார்க்கலாம். முடியலை என்னால், சுத்தமாக முடியலை, பேசக்கூட முடியலை. பெண்டு கலண்டுட்டும்பாங்கள்ல அந்த மாதிரி ஆகிட்டு. வந்தாச்சுங்க கரெக்டா நம்ம அண்ணன் வீட்டுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். வந்து வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்து சேர்ந்தாச்சு. மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்கே சுற்றி எல்லாரும் ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. பார்க்கலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். குளிச்சுட்டு சாப்பாடெல்லாம் தெளிவாக ரெடி ஆகிட்டு, சாம்பார் தொட்டுக்கு அப்பளம் என்ன கட்டாதீ, என்ன கட்ட மணி அண்ணன், மணி அண்ணன் அப்படியே ஏற்றிடவா. செபாஸ்டின் அண்ணன் முத்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கவி அப்படியே அந்த விரலும் மறைக்காம பாருங்க. சாப்பாடு உண்மையிலே வேற லெவலில் இருக்குண்ண. வீட்டை விட்டு கிளம்பி டீ குடிக்கிறது வந்தாச்சு. நம்ம எப்பயுமே நமக்கு டீ ரொம்ப பிடிக்கும். நம்ம பயங்கரமான டீ பிரியருங்கிறதுனால எந்த ஊர் போனாலும் நம்ம டீயை போட்டால் தாங்க நமக்கு நல்லாயிருக்கும். பார்ப்போம் இங்கே குஜராத்தில் டீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யார் யார் நம்ம முத்து, இன்னொரு முத்து, மணியண்ணா எல்லோரும் வந்திருக்கோம். மணியண்ணா ஒரே ஒரு நிமிஷம் டீ குடிக்கிற கப்போட சைஸை பாருங்களேன். சவணப்பாட்டில் மூடி மாதிரி இருக்குண்ணா.